திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சென்னையை சுற்றி அந்த காலத்தில் சோழ மன்னர்களாலும் பல்லவ மன்னர்களாலும் சுமார் 108 சிவாலயங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் அவைகள் பல சிதிலமடைந்துள்ளது, பல பராமரிப்பில் நல்லா விடுறது. ஆனால் 108 தலங்களையும் எங்கும் உள்ளது என்பது யாருக்கும் சரியாக தெரியாது. பலர் பல வகையில் அதை கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் சில சிவாலயங்களை தரிசிக்க நோக்கம் ஏற்பட்டு அதற்காக சென்றதும் அப்பொழுது சென்னையை அடுத்த தாம்பரத்துக்கு அடுத்த படப்பை என்ற ஊருக்கு அருகில் சிறப்பனஞ்சேரி என்ற கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தில் 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் உள்ளதாகவும் அது பழுதுள்ளதாகவும் தெரிய வந்தது. அதனை பார்வையிட சென்றபொழுது அன்று பிரதோஷம் ஆகையால் அன்று நல்ல கூட்டம் இருந்தது. ஆனால் கோயில் மிகவும் பழுதடைந்து கற்கள் எல்லாம் சீரமடைந்து இருந்தது. ஒரு கூரை மாதிரி போட்டிருந்தார்கள். அதில் வந்து பிரதோஷ அபிஷேக பூஜையெல்லாம் நடைபெற்றது. அந்த இப்போது சிவலிங்கம் மிகப்பெரிய சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை வந்து ஒரே கல்லில் செதிச்சாங்களாம். இந்த சிவலிங்கத்தையும் மற்றும் மன்னீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மன்னீஸ்வரர் மன்னி பக்கத்தில் உள்ளது அந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கத்தையும் ஒரே சிற்பியே செதுக்கியதாக சொல்லியிருந்தாங்க. இதையும் பார்வையிட்டோம். இந்த கோயில் சிதமடைந்துள்ளதாலும் சிறப்பான ஒரு பராமரிப்பு இருக்க முடியாத நிலையில் உள்ளதுனால இதை வந்து அறநிலைத்துறை பார்வையிட்டு இதுக்கு இதனால் வழிவகை செய்யலாம். சிலர் பல பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி சீரமடைஞ்ச சிவாலயங்களை பராமரிக்கணும், அதுக்கான அபிஷேக ஆராதனை நடத்தணும், பூஜை நடத்தணும். இதுக்கெல்லாம் வந்து இந்த பணக்காரர்கள் வசதி உள்ளவங்க சிவ பக்தர்கள் இவங்களுக்கு வந்து உதவி செய்தால் இந்த மாதிரி கோயிலெலாம் சிறப்படையும் சீரடையும். இந்த சிறப்பான கோயிலில் வந்து சூரிய பகவான் உடைய சன்னதி இருக்குது. சூரியன் வந்து ஒரு முறை இங்கே வழிபட வந்தபோது நீராடுறதுக்காக ஒரு குளத்தை உருவாக்கி நீராடி இந்த கோயிலை பராமரிக்கும்போது பார்த்துருந்தாராம். அப்போது வந்து மரகதாம்பிகை உடனே அம்மன் வந்து ஒரு மரகதகண்டையும் மயிர மாலையும் இவருக்கு அளித்தாங்களாம். அந்த சூரிய பிரகாசத்தில் இந்த கோயில் ஜொலிச்சு தான். இந்த கோயில் மாசி மாதம் வந்து சூரியன் வந்து இந்த சிவன் நிலையில் நேராக படும்படியாக அமைந்திருக்குதாம். இங்கே பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி மற்றும் திங்கட்கிழமை சோமவாரம் ஆகியவைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள். இருப்பினும் இந்த கோயிலை சீரழிக்க வேண்டியது மக்களின் கடமை. தாம்பரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மன்னிபாக்கம். இந்த மன்னிபாக்கத்தில் உள்ள சிவாலயத்தின் பெயர் மன்னீஸ்வரர். இந்த சிவலிங்கத்தின் பார்வையில் இந்த நேராக நந்தி இருப்பது எல்லா சிவகோயிலும் வழக்கம். ஆனால் இந்த சிவாலயத்தில் நந்தி வந்து தெருவை பார்த்தபடி நம்மை பார்த்தபடி வீற்றிருக்கிறார். இதற்கான காரணம் கேட்ட பொழுது அந்த காலத்தில் போர் நடந்த பொழுது நந்தி இதுக்கு வந்து தலைமை தாங்கி இந்த போரை நடத்தியபடியே குலோத்துங்க சோழன் கேட்டுக்கொண்டபடியாலும் அந்த மாதிரி கேட்டுக்கொண்டதால் நந்தி வந்து போருக்கு புறப்பட்டதாகவும் ஆகவே தெருவை பார்த்தபடி உள்ளதாகவும் தெரிவித்தார்கள். இந்த கோயிலில் மரகதாம்பிகை உடனடி மன்னீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இது சுமார் 1200 ஆண்டுகள் முன்னால் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது அதை சீரமைத்து சிறப்பாக இருக்கிறது. இங்கு பிரதோஷ வழிபாடு மற்றும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தரிசித்திருக்கிறார்கள். இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து மன்னீஸ்வரர் ஆலயத்தில் மண்ணுக்கு சம்மந்தமானவர் மன்னீஸ்வரர். ஸோ இந்த மன்னீஸ்வரர் ஆலயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும், கடவுளுடைய அருளையும் பெறணும், சிவனுடைய அருளையும் பெறணும்னு சிவபக்தர்கள் கூட்டமாக வருவது தெரிகிறது.
இதையும் சிறப்பாக பார்வையிட வேண்டுக் கொள்கிறேன். படப்பைக்கு அருகில் எழில் சூழ்ந்த ஒரு கிராமம் எழிச்சூர். எழிச்சூர் சிவலிங்கம் மிக சிறப்பான சிவலிங்கம். இந்த கோயிலுடைய சிவன் லிங்கத்தின் பெயர் நல்லிணக்கேஸ்வரர். நல்ல இணக்கம், மக்களிடையே ஒரு இணக்கம் இல்லாமல் எல்லாரும் சண்டை சச்சரவாக இருக்கிறோம், ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நல்லிணக்கேஸ்வரர் என்ற இந்த சிவலிங்கம் உள்ளார். இந்த சிவாலயம் மிகவும் எழில் சூழ்ந்த இடத்துல அமைதியாக அழகு தெரிவிக்க இருக்குது. பக்கத்தில் அருமையான ஒரு குளம், குளத்து மேலும் இல்லாமல் நந்தி, அழகான ஒரு நந்தி. நந்தி தேவன் வந்து இவரை பார்த்தபடி இருக்கும் பொழுது பிரதோஷ காலத்தில் இந்த சிவாலயத்துக்கு சிறப்பான ஒரு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும். பழம்பெரும் கோவிலில் இந்த கோயில் ஒன்று. இந்த சிவலிங்கம் மிக சிறப்பான ஒரு சிவலிங்கம். மேலும் வந்து கோயிலை சுற்றிலும் அழகான கொட்டி கோபுரங்கள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சத்திய ஞான சபை தெரிவித்த ராமலிங்கர் அடிகளாருக்கு தனியாக ஒரு கோயில் உள்ளது. இந்த கோயில் தாம்பரத்திலிருந்து படப்பை சென்றபோது இறுதுகைப்புறமாக பாலூர் செங்கல்பட்டு போகிற வழியில் உள்ளது. அது வழியில் வயல் சூழ்ந்த கிராமம், சிறு கிராமம், அருமையான ஒரு ஊர் இது. இது கண்டிப்பாக அந்த சிவலிங்கத்தையும் இதையும் தரிசனம் பண்ணமுன்னா மனது நிம்மதி வரும், மன அமைதியும் பெறும், நல்ல இணக்கம் மக்கள்கிட்ட வரணும். அந்த நல்ல இணக்கத்தை தரக்கூடிய நல்லிணக்கேஸ்வரரை இன்றைக்கி எல்லோரும் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.